இப்போ வந்து சிம்பிளாக ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் வெண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. இப்போ இவ்வளோ தண்ணி போதும். இன்னும் கொஞ்சம் ஆறணும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வேணும், கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு. நெய்யை ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சதுனால கையில் ஒட்டாது. இப்போ வந்து இந்த அளவுக்கு மாவு உருட்டியாச்சு. இனிமே ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி தட்டிட்டு இதில் கொஞ்சம் சீனி, கொஞ்சம் தேங்காய் பூ. இது ரொம்ப ருசியாக இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இதை அப்படியே மடக்கிற வேண்டியதான். இதை இப்படி மடக்கி ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி போட்டு வச்சிடலாம். இனிமேல் இதை வேக வச்சிடலாம், அடிக்கலாம். ஈஸியாக இருக்கும், பிள்ளைகளுக்கு சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வேட்டும். இப்போ அவ்வளோதான், வெந்துருச்சு. இனிமேல் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொழுக்கட்டை ரெடி, சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.